தீர்க்கவே வெண்ணீரில் நீனாய் நீந்துவே. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு செட்டப் ஸ்டுடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஆப்பிள் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டர் ஆப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் ஆப்போட ப்ரோட்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ஓப்பன் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த கிரியேட் நியூ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9 16 அந்த ரேஸை கிளிக் பண்ணிங்க. ரெண்டாவதுதான் கிளிக் பண்ணி அப்படிக்கலாம் வாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்து போய் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ஜாட் பண்ணிங்க, பிளாக் கலர் கொடுத்துங்க. கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. வீடியோ எந்த லுக் மேக் பண்ணிக்கலாம் அந்த லுக்கு டூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்கு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். பொம் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு டெம்ப்ளேட் டச் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. இந்த டெம்ப்ளேட் டவுன் நீங்கள் பார்த்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு இதில் பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. அது எப்படி பார்த்தோன்னா அப்படியே ரைட் சைடு வாங்க. இதை அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இந்த க்ரோம் கீண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீ கிளண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வச்சுங்க. இந்த ரெட் கலர் 0 பாயிண்ட் வச்சுங்க ஃபஸ்ட்டு. இந்த ப்ளூ கலர் 0 பாயிண்ட் வச்சுங்க. ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு எனபிள் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபோர் டச் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. இந்த த்ரீடர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செட் டு பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்த பிறகு டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த க்ரீன் கலர் லைட்டாக ஷேடாக இருக்கும் இருக்குது, லைட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணிங்க, அந்த க்ரீன் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த க்ரோம் கீண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக யூஸ் பண்ணிச்சிங்க. ஓகே, அந்த அளவு வச்சிங்க. ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி லைட்டாக. ஓகே, டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் பார்த்தோன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்டிங் எண்டு முடியும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் ஆகிட்டு. ஓகே, அதில் முடிஞ்சு அதை என்ன பண்ணிங்க, ஃபோட்டோ டூ செக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பேக் வந்துட்டு. ஓகே, இதுதான் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணிங்க, ஃபோட்டோ டூ செக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சிசன் கிளிக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு டீ கொடுத்து சேம் ஜாட் பண்ணிங்க. லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. சேம் தான், ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு லெஃப்ட் சைடு 3D கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்து டிக் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதாவது அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சிங்க. ஓகே, இப்போ டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சேம் தான், ஒவ்வொரு ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அது எண்டு முடிகிறது வந்து கட் பண்ணிங்க ஃபயர் ஆகிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓகே, இதில் முடியும் நினைக்கிறேன். ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டெலிட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சிசர் கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து. ஓகே, இந்த மாதிரி எடுத்துருது. ஒரு ரெண்டு ஃபோட் பண்ணிங்க. டோட்டல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ. இப்போ ரெண்டு ஃபோட் பண்ணிச்சு, அடுத்த பாக்கி 2 ஃபோட்டோ தான் அதை ஆட் பண்ணிங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிங்க ஃபோட்டோஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஒரு லிடிக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு அந்த லிடிக்கில் டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படி கீழே இறக்கி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே ரைட் சைடு வாங்க. இதில் பார்த்தோன்னா அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. டிக் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபைனலாக ஒரு பார்ட்டிகல் டைம் ஆட் பண்ணிக்கலாம். நியமும் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு டெம்பிள் டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே ரைட் சைடு வாங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே வாங்கினா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வீடியோ சூப்பர் எடிட் பண்ணாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒன் சைடு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
வண்ணம் தீர். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிச்சிங்க, லிடிக்கல் வந்து கொஞ்சம் ஜூம் உள்ள வச்சுக்கலாம். லிடிக்கல் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் வச்சுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தோன்னா, இந்த மேலே பாருங்கள் ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா உங்கள் மொபைலுக்கு எந்த ஃபார்மெட் சப்போர்ட் ஆகுதோ அதில் வச்சுட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துங்க. அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் சேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்